மேசராசிக்கு 2021 முதல் 2022 வரைக்கும் உண்டான சுக்கர பெயர்ச்சி பலன்கள். சுக்கர பெயர்ச்சி பலன் என்று ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வி உங்களுக்கெல்லாம் எழும். சுக்கர பெயர்ச்சி என்பது 30 நாட்களுக்கு ஒரு முறை நடப்பதாகும். ஒவ்வொரு ராசியிலும் 30 நாட்கள் இருந்து கொண்டு அடுத்தடுத்து மாதங்களில் 12 இடங்களுக்கு மாறிக்கொண்டே இருப்பார். நமக்கெல்லாம் ஒரு வருடம் என்பது 365 நாட்கள் ஆகும். ஆனால் சுக்கரனுக்கோ சூரியனை சுற்றி வர 245 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். இந்த 245 நாட்களில் 12 ராசிகளிலும் தோராயமாக ஒவ்வொரு ராசியிலும் 30 நாட்கள் இருப்பார். இந்த வருடம் 2021 ஜனவரி 4 தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4:55 விருச்சக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் பிரவேசித்துள்ளார். இந்த பலன் உங்களுக்கு லேட்டாக சொல்லக்கூடிய பலனாக இருந்தாலும் லேட்டஸ்டாக இருக்கும் என்பதை நாம் தெரியப்படுத்துகிறோம். இந்த 2021 ஜனவரி 4 தேதியிலிருந்து 2021 டிசம்பர் 8 தேதி அன்று 360 டிகிரிக்கு சுற்றளவில் சுக்கரன் மகர ராசிக்கு சென்று வக்ரகதி அடைந்து திரும்ப டிசம்பர் 28 தேதி தனுசு ராசிக்குள் பிரவேசிப்பார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து வக்ரகதி அடைகிறார். இந்த 12 மாதங்களில் சுக்கரனால் நடக்கக்கூடிய பலனை 12 ராசிகளுக்கும் பொது பலனாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்லாம் பொது பலன். 12 மாதங்களில் நடக்கக்கூடிய பலன் எப்படி பார்த்தீங்கன்னா பொது பலனாக நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இந்த சுக்கர பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார பலனுக்கு தகுந்த மாதிரியும் இப்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபூர்த்திக்கு தகுந்தாற்போல் மாறுபடலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தகுந்தபடி பலன்கள் மாறுபடலாம், முரண்படலாம். சுக்கரனின் உச்ச வீடு மீனமாகும், நீச வீடு கன்னி, ஆட்சி வீடுகள் ரிஷபம் துலாமாகும். ஜாதகத்தில் சுக்கரனின் சுப வீடுகள் 1, 2, 3, 4, 5, 8, 9, 11, 12 வீடுகளாகும். 6, 7, 10 வீடுகளுக்கு சுக்கரன் அசுப பலனை தருகிறார். சுக்கரன் தான் நின்ற இடத்திலிருந்து 7 பார்வை மூலமாக அதிக பலனை அந்த இடங்களுக்கு அளிப்பார். ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கரன் உலக இன்பங்களுக்கு குறிப்பாக காதல் உறவுக்குரிய கிரகமாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்களுக்கு பெண் துணையையும் பெண்களுக்கு ஆண் துணையும் பற்றி குறிப்பிடும் கலத்தரகாரன், அதாவது கணவன் மனைவி என்று பெயர் பெறுகிறார் சுக்கரன். கல்யாண புரோக்கர் மாரியே உலக இன்பங்கள் அனைத்துக்கும் சுக்கரன் காரணகர்த்தாக விளங்குகிறார். சுக்கரன் என்றாலே ஏகமான எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே ஏற்பட்டுவிடும். சுக்கர தசை என்றாலே எல்லோருக்கும் ஒரு வேப்பு இருக்கும், ஆகா உனக்கு என்ன இனிமேல் நீ ராஜாதான் என்பார்கள். ஆனால் உண்மையில் சுக்கரன் தசாபுத்தி எல்லோருக்குமே கொட்டி கொடுத்து விடுவதில்லை. குருவை போல் இவரும் அந்தனர்தான், கொடுக்க மனமே வராது, எண்ணி எண்ணியே கொடுப்பார். ஆற்றலை போட்டாலும் அளந்துதான் போடுவார். சுக்கரன் புது சுவர் என்பதால் இவர் ஒருவரின் ஜாதகத்தில் பழுதுபடாமல் மிக நல்ல விதமாக யோகர் என்ற அடிப்படையில் இருந்தால்தான் நன்மேலை செய்வார். லக்கணம் யோகராக இருந்து பழுதுபட்டு விட்டால் பாபர்களை விட மிக மோசமான பலனே அந்த ஜாதகர்களுக்கு தந்து விடுவார். சுக்கரனின் பார்வை, இணைவு, ஸ்தான பலன்கள் ஆகியவற்றின் சாரம் சரியாக அமையாவிட்டால் நல்ல பலனுக்கு பதில் மோசமான கெடுதலே அந்த ஜாதகருக்கு சுக்கர பகவான் செய்து விடுவார். அதை நடப்பு வச்சுக்கிங்க. இந்த 2021 முதல் 2022 வரைக்கும் உண்டான சுக்கர பெயர்ச்சி பலன்களில் மேசராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசிக்கு இந்த வருடம் பார்த்தோம்னா சுக்கரன் மேசராசி நேயர்களுக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா சுக்கரன் எந்த இடத்துக்குள்ளே நுழைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 9th வீட்டுக்கு நுழைகிறார். மேசராசிக்கு எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் தான், பொதுவாகவே மேசராசி நட்சத்திரம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கு தான். 8th வீட்டுக்குள்ளே நுழைகிறாருன்னு பார்த்தோம்னா 9th வீட்டுக்குள்ளே நுழைகிறார் சுக்கரன். இந்த 2021 ஜனவரி 4 தேதி பார்த்தோன்னா சுக்கரன் எத்தனாவது இடத்துக்கு மேசராசிக்குள்ளே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காருன்னு பார்த்தோம்னா 9th வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சிருக்கிறார். ஜாதகத்தில் 9th இடங்கிறது என்ன சொல்லுவாங்க, பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல யோகமான இடம் தான் அந்த இடத்துக்குள்ளே சுக்கரன் நுழைந்திருக்கிறார். இது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பொதுவான பலன் தான் அது. அதை முதல்ல நினைப்பு வச்சிங்க. இந்த காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் சார்ந்த இருக்கக்கூடிய பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, தொழிலை பற்றி அதிகமான வளர்ச்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறதுக்கு உண்டான பயணங்கள், அதை பற்றி உண்டான ஆர்வத்தை அதிகமாக உங்களுக்கு தூண்டிவிடக்கூடிய மாதங்களாக வருடங்களாக இந்த வருடம் இருக்க போது. ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மேசராசி நேயர்களுக்கு இந்த 2021 ஜனவரி மாதத்தில் 9th வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறார். ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 10th வீட்டுக்கு போவார். அப்புறம் பிப்ரவரியிலேருந்து மார்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 11th வீட்டுக்கு போவார். அப்புறம் மார்ச்சிலேருந்து ஏப்ரல் பார்த்தீங்கன்னா 11th வீட்டுக்கு போவார். இப்படியே மாறிக்கொண்டே இருப்பார். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அப்படியே மாறிக்கொண்டே இருப்பார். மொத்தத்தில் இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான அமைப்பு மாதம் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார்.
இதில் வந்து குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியோட பலன்லாம் இதோட வந்து ஆக்டிவ் ஆகும், இதோட சேர்ந்தே வரும். அந்த பலனும் வந்து கொடுக்கக்கூடிய பலனாக இருந்தால் கூட சுக்கரனோட தனித்தன்மையான பலன் வந்து அவர் கொடுக்கறத தான் கொடுப்பார். மற்ற எந்த கிரகமும் உள்ளுக்குள்ளே வந்தாலும் சரி, குட்டிகளாட்டம் பண்ணாலும் சரி, இவர் கொடுக்கக்கூடிய பலனை வந்து யோக அமைப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது மேசராசி நேயர்களுக்கு. என்ன தான் இருந்தாலும் சுக்கர பயிற்சி உங்களுக்கு நடந்தாலும் சரி, குரு பயிற்சி நடந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சி நடந்தாலும் சரி, சனி பயிற்சி நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த பயிற்சியோடைய இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய யோக அமைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கிறதும், தொழில் பற்றி உண்டான அளவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு அதிகப்படியான ஆர்வத்தை உண்டு பண்ணும் சுக்கரன். அது மட்டுமல்ல, நீண்ட கால கனவு திட்டங்கள் உங்களுக்குன்னு ஒரு கனவு திட்டம் இருந்துட்டு இருக்க பார்த்தீங்களா, இப்படி தான் ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு நீண்ட காலம் மனசில் போட்டு புதைச்சி வச்சுருந்துருப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் உதாகரமாக வெளியில் கிளம்பி மிகப்பெரிய ஒரு நல்ல பயன் அளிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எல்லோருமே நீங்கள் தொழில் சார்ந்த பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உங்களை கூட இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் துணிஞ்சு நீங்கள் முதலீடு பண்ணலாம், அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கூட்டாளிகள், இந்த பார்ட்னர்ஷிப்போட்டு தொழில் பண்ணுறதுல கொஞ்சம் கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப்பாக போட்டு தொழில் பண்ணலாமா மாப்பிள்ளை அப்படின்னு நண்பர்கள் யாராவது வலுக்கட்டாயமாக உங்களை இழுத்தாங்கன்னா அந்த தொழில் நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறையாக கலந்து ஆலோசித்து, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட, இல்லை உங்களுடைய மூத்த ஆட்கள்கிட்ட, உங்களுடைய சகோதரர்கிட்ட, இல்லை மூத்த வயது உள்ள ஆட்கள்கிட்ட யார்கிட்ட ஆலோசனை கேட்டு அதை பற்றி உண்டான விஷயங்களை நெட்டில் தேடி அனலைஸ் பண்ணி அதுக்கு பலனை நீங்கள் இறங்குனீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளாக அளிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த வடம் உங்களுக்கு வந்து நல்ல யோக அமைப்பு அதிகமாக இருக்குது. இந்த காலத்தில் வர்த்தக சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், துணிக்கடை வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், பாத்திர கடை வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து பழைய பொருட்கள் வாங்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா யோக அமைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. புதிய தயாரிப்புகள் ஏதாவது உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தயாரிப்புகள் ஏதாவது தயாரித்து அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வர விஷயம்லாம் உங்களுக்கு நல்ல சந்தையில் மிகவும் லாபகரமான உண்டாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அந்த வருடம் அதிகமாக இருக்கிறது. அதிகமாக செலவுகள் இருக்கும் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. காசை போட்டால் தான் முதலீடு பண்ண முடியும்னா துணிஞ்சு பாருங்க. அதில் நல்ல விதமாக பண்ணுறது உங்களுக்கு நல்ல விதமான பயன் அளிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த போல் செலவுகளை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு உங்களுடைய சமநிலையும் பராமரிப்பும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேசராசி உள்ள ஆண்களுக்கு கல்யாணம் ஆணுச்சுன்னா அவங்க மனைவி மூலமாக அதிகப்படியான பயன்களை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே பார்த்திங்கன்னா மேசராசி பெண்கள் கல்யாணம் ஆனவங்கன்னா அவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கணவர் மூலமாக அதிகப்படியான நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேசராசி உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் நீண்ட காலமாக கல்யாணம்னு பேச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஏதாவது விஷயத்தில் தடப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்குள்ளேயே ஜனவரி மாதத்துக்குள்ளேயே ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானுக்குள்ளே சுக்கரன் நுழைந்திருக்கிறதுனால கல்யாணம் தடைப்பட்டு கொண்டிருந்த கல்யாணமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த செவ்வாய் தோஷம் ஜாதகம் நாகதோஷம் ஜாதகம் இப்படிலாம் இருந்துக்கிட்டு கல்யாணம் தடைப்பட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஏதாவது ஒரு யோக அமைப்பில் ஏற்பட்டு இந்த வருடம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது மேசராசி நேயர்களுக்கு. அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவி மூலமாகவோ, ஆண்களாக இருந்தால் மனைவி மூலமாகவும் பெண்களாக இருந்தால் கணவர் மூலமாகவும் அதிகப்படியான நன்மைகள் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த வருடத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா மேசராசி உள்ள குழந்தைகள் படிப்பு சார்ந்து படிக்கிறாங்க இல்லையா, ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக அவங்க பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் அவங்க எதிர்பாராத ஒரு இன்பதிர்ச்சியில் இந்த வருடத்தில் காத்து கொண்டு இருக்கிறது. படிப்பு சார்ந்து உயர்கல்வி படிக்கிற 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத இன்பதிர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த வருடத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள்லாம் மிகவும் சந்தோஷமாக இந்த மேசராசி உள்ள பெற்றெடுத்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களை பெற்றோர்களை வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம்லாம் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உடல் சார்ந்த பிரச்சனையும் சில சில நேரத்தில் எட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச்சிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வயிற்று உபாதைகள், வண்டியில் நீண்ட தூரம் பயணிக்கிறதுல அந்த முது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. போட்டி தேர்வுகள்லாம் அது இல்லாமல் அதிகமாக பார்த்திங்கன்னா கலந்துக்கூடிய வாய்ப்பு, அதில் கலந்துக்கிட்டு தேர்வாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரிசீவ் லெட்டரில் கொடுத்துட்டு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு யோகம் இந்த மேசராசி நேயர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிலாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோக அமைப்பு இருக்கிறது. வெளி மாநிலங்களுக்கு கர்நாடகா ஆந்திரா இது போன்று டெல்லி இது போன்ற இடங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்கிறது. கை நிறைய சம்பாதிப்போட பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். வெளி வேலை வாய்ப்பெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. படித்து முடித்து விட்ட மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த வருடமே மிகவும் யோகமான அமைப்பாக இருக்கக்கூடிய மாதங்களாக தான் இருக்கிறது, வருடங்களாக இருக்க போகுது.
இப்போ ஜனவரி மட்டும் இல்லை பிப்ரவரி, பிப்ரவரிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து ஜனவரியில் வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். பிப்ரவரிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் 10ஆம் இடத்துக்கு போவார். அதுக்கு பிறகு மார்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்கு போவார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 12ஆம் இடம் அப்படியே போயிட்டே இருப்பார். அதுக்கு அப்புறம் போய்கிட்டே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு இந்த வடம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் சுக்கரனால் மிகவும் அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் அழிய உங்களுக்கு கிடைக்கப்போகுது. இந்த 2021 மேசராசிக்கு சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்து விதமான நன்மையும் அளிக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க, கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான்